அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருப்பது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கர்ட் ரைஸ், அதாவது மட்டக்களப்பு முறையில் தேங்காய் பால் சேர்த்து எப்படி இந்த தயிர் சாதம் கிருஷ்ணருக்கு பிரசாதத்துக்கு செய்கிறது என்பதை தான் உடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். டோன்ட் மிஸ் இட். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஓவியம் என்னோட டைமண்ட் பெயிண்டிங், என்னோட வரவேற்பு அறையில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பச்சரிசி எடுத்துருக்கிறேன், ஒரு சுண்டு பச்சரிசி பாருங்கள். இந்த தவிடு பறக்க பறக்க இருக்குது. பொதுவாக மட்டக்களப்பில் கோவில் பிரசாதங்களுக்கு பச்சரிசி, வெள்ளப்பச்சரிசி தான் எடுப்பாங்க. இதோட கோகனட் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஒரு மீசக்கரண்டி விட்டு உப்பும் சேர்த்து வளமையாக சோறுக்கு வைக்கிறத விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு குழையை சமைச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு மீசக்கரண்டி பட்டர், அதாவது தமிழில் பெண்ணி என்னுவாங்க, அதோட 150 ml ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க்கும் செகண்ட் கோகோனட் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது தேங்காய் பால், முதலாவது தேங்காய் பாலும் ரெண்டாவது தேங்காய் பாலும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த கலவையை தான் அதுக்குள்ளே விடுறேன். இதோட திக்கான புளிக்காத இந்த க்ரீமியாக, அதாவது ஆடையோட சேர்ந்த மாதிரி இருக்குதுன்னு தயிர் பாருங்கள், அதை எடுத்து அதுவும் உங்களை தேவைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து 2 அகப்போ அளவு எடுத்துருக்கிறேன். மட்டக்களப்பில் பார்த்தீங்கன்னா கோவில் பிரசாதங்கள், சாமிக்கு செய்கிற பிரசாதங்களுக்கு எல்லாம் பசு நெய் பசுத்தயிர் தான் எடுப்பாங்க, பசுப்பால்கள். வீட்டில் சமையலுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இரும்பப்பால், இரும்பத்தயிர் அதுகள் சேர்த்து கொள்வாங்க, இரும்பெண்ணெய் அதுகள் சேர்ப்பாங்க. அது மிகவும் ருசியாக இருக்கும். இதை விட இப்போ நீங்கள் கற்பனை பெண்களுக்கு, அதாவது வளகாப்பு அதுகளுக்கு செய்கிறதுக்கு இரும்பெண்ணெய், இரும்பப்பால் அதில் சேர்த்து கொள்ளலாம். இப்போ நான் கொஞ்சம் பச்சையாக துருவின இஞ்சி, அதாவது ஒரு விரல் சைஸ், 4 பச்சை மிளகாய் சின்ன சின்ன வெட்டினது, 1 10 மிளகு ஒன்றும் பாதியமாக குத்துனது, எல்லாத்தையும் பச்சையாகவே சேர்க்கிறேன். இப்போ வந்து கறிவேப்பில 3 தண்டு எடுத்திருக்கிறேன், 2 மீசக்கரண்டி கஜு, 4 சித்தல் மிளகாய், 1 மீசக்கரண்டி பொட்டுக்கடலை இவ்வளவும் எடுத்திருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அதோட தேங்காயையும் விட்டு, அல்லது நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலும் எடுத்துக்கொள்ளலாம். நெய்யும் விட்டு இப்போ தாளிக்க போகிறேன். இப்போ நான் வந்து உளுந்தும் கடுகும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அதை கொட்டி, அதாவது எண்ணெய் கொதித்ததும் அதை கொட்டி அதோட கருவேப்பிலையும் பிச்சு போட்டு இப்போ நாங்கள் தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த மற்ற பொருட்களையெல்லாம் சேர்த்து தாளிக்கிறேன். அடுப்போடு அப்படியே வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிரும், அதால் கொஞ்சம் தூக்கி அந்த ஹீட்டு செய்யாமல் நீங்கள் தாளிக்க வேணும். இப்போ கடைசியில் நான் வந்து பெருங்காய பவுடர் 1 பிஞ்ச் அளவு சேர்த்து, 1 மீசக்கரண்டி அளவு, நச்சிரகம் பெருஞ்சீரகம், நறுவதுருவெல்லாம் அடித்ததை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா எல்லாம் தீஞ்சிரும், அதால் கொஞ்சம் அடுப்பை விட்டு தூக்கி பிடிச்சி நீங்கள் தாளிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன், இருந்தால் நாங்கள் தேங்காய் பால் தயிரெல்லாம் சேர்த்துருக்குறோம், அதால் உப்பு கொஞ்சம் போதாமல் இருக்கும், அதையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இதை நல்லா அதுக்குள்ளே போடுவோம், எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வெங்காயம் சேர்க்கலை, ஏனென்றால் இந்த கிருஷ்ண பக்தர்கள் வந்து வெங்காயம், வெள்ளப்பூடு எல்லாம் மணியமாக பொதுவாக சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, அதனாலே நான் வெங்காயம் சேர்க்காமல் தாளிச்சிருக்கிறேன். நீங்கள் இந்த வளகாப்பாதுகளுக்கு கற்பனை பண்ணுகளுக்கு தயிர் சாதம் கொடுக்கக்குள்ள வெங்காயம், கேரட், மாதுள முத்துக்கள் எல்லாம் சேர்த்து இந்த கற்பனை பண்ணுகளுக்கு வளகாப்பு டைமில் நீங்கள் கொடுக்கலாம். முதல்லெல்லாம் எங்களோட ஊரில் இதெல்லாம் செய்கிறதில்ல, ஆனால் இப்போ செய்கிறாங்க. எல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு, தேவையில்லாத செலவு, ஓகே அவரவர விருப்பம். இங்கே சாப்பாட்டுக்கும் அந்த மாதிரி சேர்த்து கொள்ளலாம். இது அப்படி செய்யக்குள்ள நீங்கள் கட்டாயம் எருமை தயிர், எருமை இதுகள் சேர்த்துக்கொள்ளுங்க, எருமெண்ணெய் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் சுவை வந்து டபுளாக இருக்கும், உங்களுக்கு 2 மடங்காக இருக்கும். தயிர் சாதம் செய்து முடிச்சுட்டு மகளை ஸ்கூல் அழகு ஓட்டிட்டு வரக்குள்ள இந்த அழகான இடம் அவன் ஃபோட்டோ எடுக்க சொன்னால் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரோம். உங்களோட வீட்டு அனைத்து குட்டிகளுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நன்றியுடன் தீபா.